யார் ஜெயிப்பா யார் தோப்பாங்க இந்த உலகத்துல, யாருங்க ஜெயிப்பா யாரு தோப்பா, இந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன், ஒரு காட்சியோடு சொல்றேன். ஏன்னா டைரக்டா பாயிண்ட் சொன்னோம் வச்சுக்கோங்களேன், புரிகின்றவர்களுக்கு புரியும். அதனால்தான் எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் எல்லாம் புகழ் பெறுவர். ஒரு விஷயத்த ஒன்றின் மீது ஏற்றி சொல்வர், ஒரு காட்சியின் மீது ஏற்றி சொல்வர், அப்ப வந்து நமக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் வரும். பாருங்க, மகாபாரதத்துல ஒரு காட்சி, என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு காட்சி அது. அஞ்சு பேர் போறாங்க, கூடவே ஒரு பொண்ணும் போகுது. அந்த பொண்ணு பேரு நமக்கு தான் தெரியுமே, யாரு? திரௌபதி. அஞ்சு பேர் போறாங்க, பின்னால திரௌபதி போறா. திடீர்னு திரௌபதிக்கு விக்குது. இந்த அஞ்சு பேர்ல நகுலன் இருக்காருல்ல, அவரு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற, திரௌபதிக்கு தண்ணீர் வேண்டும், இதோ வருகிறேன், ஓடிட்டான். அஞ்சு பேரும் இப்ப நிக்கிறாங்க, ஒருத்தன் இல்ல, வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பத்து நிமிஷம் ஆச்சு ஆளை காணும். சகாதேவன் சொன்னான், ஞானி நான் போய் பார்த்துட்டு வரேன். அவன் போனான், பத்து நிமிஷம் ஆச்சு அவனையும் காணும். அடுத்து அர்ஜுனன் கிளம்புறான், அண்ணா மாற்றானுக்கு பிறந்தவர்கள் என்பதனால் அவர்களை கானகத்தில் தவறவிட்டோம் அப்படிங்கிற பழி வர வேண்டாம்ண்ணா, நான் போய் கூட்டிட்டு வரேன். அவன் போறான், அவனையும் காணும், பத்து நிமிஷம் ஆச்சு. இப்ப அடுத்த டர்ன் யாரு? பீமந்த். பீமன் தருமனை பாக்குறான், திரௌபதிய பத்திரமா பாத்துக்க, நான் போய் கூட்டு வரேன். அவன் போனா அஞ்சு நிமிஷம் ஆச்சு, அவனையும் காணும். இப்ப நிக்கிறாங்க ரெண்டு பேர் தனியா. அப்போ திரௌபதி டைலாக், தர்மரே நீங்கள் உட்காருங்கள், நான் போய் இந்த நான்கு பேரையும் தேடி கண்டுபிடித்து வரேன். உடனே தர்மர் சொன்னாரு, உன்னாக்குதான் பிரச்சனைய, நீ போயிட்டு நீ வரலன்னா இப்ப பீம வந்து கேட்டானா நான் என்ன பதில் சொல்றேன்? மரியாதையா நீ இங்க இருந்து நான் போய் வரேன். இப்போ தர்மன் போறான், இப்ப தர்மன் போய் மூணு நிமிஷத்துல ஒரு குளம், அது தண்ணீரால் நிறைந்திருக்கு. போனவன் நேர தண்ணி எடுக்கிற, இங்க தானே இருக்கு தண்ணி, இந்த பயலுவலை காணமே. இப்ப சுத்தி பார்க்கும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன சூழல், சரியில்லாத ஒரு அமானுஷ்யமான ஒரு சைலன்ஸ் கிடைக்குது அவனுக்கு அந்த இடத்துல. என்னடா இது சூழல் சரியில்லையேன்னு பார்த்தா உண்மையாவே சூழல் சரியில்லை. அங்க பக்கத்துல ஒரு மரம், அந்த மரத்துல என்ன மாதிரி ஒருத்தன் எக்ஸ்ட்ரா மேல உட்காந்துருக்கான். அவன் வேலை என்னன்னா, மாய குளம் அது, தண்ணீர் குடிக்கிற குளம், அதை அமைச்சுக்கிட்டு எவனாவது வருவானான்னு பார்த்துருப்பான். கிளாஸ்ல நாங்களாம் அப்படிதான் சார் உட்காந்துருப்போம், யாராவது வர்றாங்களா சிக்கிறாங்களா. வந்த உடனே க்வெஸ்சன் பேப்பர் கொடுப்போம், பாஸ் பண்ணானா தண்ணி, இல்லைன்னா மரத்துல தொங்க வச்சு பசிக்கும் போது சாப்பிடுவோம். சரியா? அவன் அப்படித்தான், இந்த நாலு பேரை அங்கதான் தொங்கிட்டு இருக்கான். அவன் ஏதோ ஒரு மாய குளம் வச்சு ஏதோ ஒரு பரீட்சை நடத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்கு தெரியல, நேரா வந்தா கீழே உட்கார்ந்தா தண்ணீரை எள்ளுவதற்கு போகின்ற பொழுது மேல இருந்து ஏதோ ஒரு சத்தம், தொப்புன்னு ஏதோ ஒன்னு விழுது. பார்த்தா இலை, இலையா அப்படி விழும். கவனமா பாக்குறான், அந்த இலை தண்ணீர்ல இருக்கிறது மஞ்சள் ஆயிடுச்சு, தரையில இருக்கிறது சிவப்பாயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல தண்ணில இருக்கிறது மீன் ஆயிடுச்சு, தரையில இருக்கிறது குருவி ஆயிடுச்சு, ஒரே இலை. ரெண்டும் சண்டை போட ஆரம்பிக்குது, தண்ணிக்கு இழுக்குது மீன், தரைக்கு இழுக்குது குருவி. மீனை தரைக்கு இழுக்குது, மீனை தண்ணிக்கு இழுக்குது, இதுதான் சண்டை. சண்டை நடந்துகிட்டே இருக்கும் போது க்வெஸ்சன் பேப்பர் ரிலீஸ் ஆகுது. தர்மா சொல் எது வாழும், ஆன்சர் பண்ணிட்டா தண்ணி. தர்மன் சொன்னான், பார்த்துக்கிட்டே இருந்தான், அடிச்சுக்கிட்டு இப்படி பிச்சுக்கிட்டு இருக்கு, எதிரா ரெண்டுமே சமமா சண்டை போடுது, எது வாழும்? தர்மன் சொன்ன பதில், தக்கது வாழும், தகாதது வீழும். எது தகுதியானதோ அது வாழும், எது தகுதி இல்லையோ அது வீழும். நான் இதை ஏன் சொல்லுகிறேன்? நான் மீனா குருவியா என்று எனக்கு தெரியும், நீங்கள் மீனா குருவியா என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் குருவியாக இருந்தால் அடுத்த பகுதியான பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த மீனை இழுத்து கொண்டு வானத்துக்கு போயிடும். இல்ல நீங்க மீன் தான் தெரிஞ்சிருச்சுன்னா குருவியை இழுத்துக்கிட்டு தண்ணிக்கு போயிருங்க. எது எதனிடம் தோற்குமோ ஜெயித்தது தோற்றதை உணவாக்கிக் கொள்ளும், அதுதான் வரலாறு.
அதுதான்.